வணக்கம் சார், கேக்குறீங்களா? கேக்குது மேடம், சொல்லுங்க. சார், இப்போ எங்க ரிலேஷன்ல ஒருத்தர் சமீபமா இறந்தாரு. அவர் என்ன சொல்லிட்டு இறந்தாரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் என்னை கூப்பிட்டே இருக்காங்க, நான் போய் ஆகணும், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இறந்துட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா சார்? ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவங்களோட ஃப்ரீ சாய்ஸ் தானே. சோ அவங்களுக்கு இங்க ஓகே, இங்க டைம் முடிஞ்சு போச்சு, இங்க உலகத்துல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ அவங்க வைஃப மிஸ் பண்றாங்க, சோ போகணும்ன்றாங்க. அது ஓகே தானே, அது அவங்களோட சாய்ஸ் தானே. இல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேக்குறேன் சார். இல்ல, அவங்க கூப்பிட மாட்டாங்க. இவங்களோட கற்பனை, கூப்பிடுற மாதிரி கற்பனை இல்ல, இவங்க பாடி வெயிட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். இன்னொரு ஓகே, இங்க இருக்கிறவங்க வந்து அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு, ஓகே நான் வந்து என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு இவங்களா ஒரு அந்த அட்டாச்மெண்ட்ல, அந்த எமோஷனல் பாண்டிங்ல இவங்க நினைச்சிட்டு போவாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியும், வைஃப் இவங்களை பத்தி நினைச்சு கூட பாக்கல, அவங்க பாட்டுக்கு அவங்க வீதியில பிஸியா இருக்காங்க. சோ இந்த உறவு எல்லாம் ஆயுர்வேதம் கிடையாது, பட் இந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி நிறைய சஃபரிங் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இங்க பிளானட் எர்த்ல தான், ஹையர் வேர்ல்ட்ஸ்ல கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்கா, ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரே லெவல் ஆஃப் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல இருப்பாங்களான்றதே டவுட் தான். ஏன்னா இப்போ ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அவங்களோட வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஹையர் வைப்ரேஷன் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பெரிய ஆசை டிசையர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சுத்தமான மனசுன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் அவங்க வந்து ஹையர் ஆஸ்ட்ரல் பிளேன்ல இருப்பாங்க. சப்போஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த சொத்து பணம் இது மேல ஒரு ஆசை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேற வேற லெவல்ல இருப்பாங்க, மீட் பண்ண கூட முடியாது. ஸோ நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்ல நீங்க மீட் பண்ணோம்னாக்கா ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இப்போ உங்க ரெண்டு பேரோட தாட்ஸ், உங்க ரெண்டு பேரோட எமோஷன்ஸ் ஒன்னா இருந்தாதான் ஒரே பிளேனுக்கு போக முடியும், ஒரே ஆஸ்ட்ரல் லெவலுக்கு போக முடியும். இல்லாட்டி வேற வேற லெவல்ல தான் இருப்பாங்க, நீங்க நினைச்சாலும் போக முடியாது, ஏன்னா அந்த வைப்ரேஷனே வேற, பர்மிஷன் இல்லை போறதுக்கு. சார், இன்னொரு ஒரு கொஸ்டின் சார். இப்போ எனக்கு வந்து என்னோட பாட்டி, தாத்தா, சித்தப்பா எல்லாம் இறந்துருக்காங்க. அவங்க சும்மா வந்து கனவுல இறந்த மாதிரியே வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பாச போராட்டம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன ஏதாவது மெடிடேஷன்ல ஏதாவது சொல்லலாமா? எப்படி இது பண்றது? இது நீங்க அவங்களோட எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க வந்து உங்களோட எமோஷனல் பாண்டிங்க, அந்த எமோஷனல் கனெக்ஷன்ஸ் ஓகே, நீங்க பாடி வேக்கேட் பண்ணீங்க, உங்களோட ஜெர்னி நீங்க பாத்துக்கோங்க, என் ஜெர்னி நான் பாக்குறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு தாட் ரிலீஸ் பண்ணாலே அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். லாஸ்ட் ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் சார். லாஸ்ட், இப்ப நான் மெடிடேஷன்ல உட்கார்றப்போ நானே வந்து நான் டெத் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். அதாவது ஏதோ ஒரு ஒரு லேடி வந்து ரொம்ப சோகமா அழுகிற மாதிரியும், நான் வந்து அப்படியே என்னோட பாடி மேல அப்படியே தெரியுது சார். நான் டெத் ஆகி அப்படியே படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. பயந்துட்டு மறுபடியும் நான் பாடிக்குள்ளேயே வந்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரலாமா சார்? வருமா அந்த மாதிரி எல்லாம்? ஆஸ்ட்ரல் டிராவல், அதாவது நீங்க மெடிடேஷன் பண்றப்போ நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் இல்ல, நீங்க ஏதோ பயந்துட்டு யாரோ லேடி வர மாதிரி அந்த மாதிரி இல்ல. என்ன வாய்ப்பு இருக்குனாக்கா, இந்த மெடிடேஷன் பண்றப்போ இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கிறப்போ வந்து அந்த அவங்களால அந்த பாடி ஃபீல் பண்ண முடியாது, அந்த ஆத்மா ஃபீல் வர மாதிரி ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வரும். அப்போ வந்து சில பேர் பயப்படுவாங்க. அப்ப அந்த பயப்படுறப்ப என்ன ஆகுனாக்கா, உடனே அந்த ஆத்மா வந்து உடம்புக்குள்ள வந்துடும், அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்காது. ஸோ பட் மெடிடேஷன்ல வந்து உங்களுக்கு யூ ஆர் சேஃப், யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கையில நீங்க அந்த மூச்சையை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா தென் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் இருக்கும், பட் அந்த பயத்தை நீக்கிட்டு எல்லாமே நன்மைக்கு, எனக்கு மெடிடேஷன்ல எதுவுமே ஆகாது அப்படின்ற ஒரு நன்மையில அவங்க வந்து தியானம் கண்டினியூ பண்ணாங்கன்னாக்கா அவங்க ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க சில பேர். ஓகே, ஸோ மெடிடேஷன்ல எந்த பயம் வந்தாலும் அந்த பயத்தை நம்ம தூர வச்சுட்டு நம்மளோட மெடிடேஷன் ப்ராக்டிஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளவுதான், வெரி சிம்பிள்.